எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி முதல் வெள்ளி அன்று சுக்கிரன் ஹோரையில் இதை வாசலில் கட்டுங்கள். அன்று முதலே பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம், வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து வாராக்கடனுக்கும் இது செய்யலாம். உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டோ நகை வாங்கிக்கிட்டோ ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்ட இருக்குது பொருள், ஆனால் நம்மகிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் இதை செய்கிறீங்க, உங்களுடைய பணமும் பொருளும் உங்களை தேடி தானாக வந்துடும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம்தான் எனக்கு பிரச்சனை, நான் கடனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு இடத்துல சீட்டு கட்டி நான் ஏமாந்துட்டேன், ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கும் இது நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனை காமிக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க, என்னென்னா, அம்மா நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி பரிகாரம் இதெல்லாம் செய்யும் பொழுது ஓனருக்கு போயிட்டு அவங்களுக்கு நடக்குமா இல்லை எங்களுக்கு நடக்குமான்றது, இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் நம்ம வாடகை இருக்கிறோமே அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. நம்ம சொந்த வீடு இல்லையே, நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம செய்கிற பலன் நமக்கு தானே வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கேட்குறாங்க பிள்ளைங்க. இதில் நீங்கள் ஒரு இம்மி அளவு கூட நீங்கள் டவுட் பட தேவையில்லை. நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க இல்லை லீஸுக்கு இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த வீடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் சொந்தம். உங்கள் தெய்வம் அங்கே இருக்கும், நம்மளுடைய குலதெய்வம் அங்கே இருக்கும், நம்மளோட நம்ம வேண்ட தெய்வம் நம்ம கூடவே வரும். வாடகை வீடு தானேன்னு நினைக்காதீங்க, அதுவே உங்களுக்கு சொந்த வீடாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி வீடியோஸில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்கெல்லாம், நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எது ராசியா, இது நான் செஞ்சால் எனக்கு இது செட் ஆகும்னு மனசுக்கு ஒரு சிலருக்கு படும், அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கைகளால் வீட்டில் நம்ம இந்த மங்களகரமான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னு போது நம்மளுக்கு நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் இல்லைங்களா. இப்போது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருவோம். இது நீங்கள் சுக்கிரன் ஹோரையில் செஞ்சாலும் சரிதான், இல்லை காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எரிந்து செஞ்சாலும் ரொம்ப ரெட்டிப்பு பலன், ரெண்டுமே நல்ல பலன் தான் கிடைக்கும். இப்போ இந்த விளக்கேற்றும் போது ஒரு சில தவறுகள் என்னென்னா, அந்த திரியை தூண்டும் பொழுது அந்த கையில் எண்ணெய் ஆகுது இல்லைங்களா, அந்த எண்ணெயை தலையில் தடவிக்கிறது இல்லை கையில் காலில் தடவுறது, அது எக்காரணம் கொண்டும் கூடாது. கோவிலில் நீங்கள் விளக்கேற்றுறதா இருந்தால் கூட தலையில் தடவக்கூடாது. ஒரு துணி, ஒரு சின்ன துணி, அதுக்குன்னு நம்ம பேக்கில் போட்டு எடுத்துன்னு போகணும் கோவிலில் விளக்கேற்றுறவங்களுக்கு, அந்த துணியில் மட்டும்தான் நம்ம துடைக்கணும். நம்ம வீட்லேயும் சரிதான், அந்த மாதிரி பூஜை அறைக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணும், சின்னதாக ஒரு துணி. நம்ம இந்த சின்ன சின்ன கர்ச்சீஃப்ஸு, பழைய துணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, யூஸ் பண்ண துணின்னா கூட அது பரவாயில்ல, தவறு இல்லை. இப்போவே ஆண்கள் யூஸ் பண்ணிய வேட்டி அந்த மாதிரிலாம் இருந்தால் சின்னதாக கிழித்து வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன துண்டுகள் விற்கிது அதை நம்ம பூஜை அறைக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு மஞ்சள் கலர் துணி வேணும். இது கொஞ்சம் லைட்டு ஷேடாக உங்களுக்கு ஃபோனில் இதை மாதிரி தெரியுது, கொஞ்சம் மஞ்சளாக. நீங்கள் இப்படி உங்கள்கிட்ட இல்லைம்மா வெள்ளை துணி இருக்குமானா, நீங்கள் மஞ்சளில் நினச்சி இதை காய வச்சு, காயன்னா வெயிலில் காய வச்சிடாதீங்க, நிழலில் காய வச்சு இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, வியாழக்கிழமை நாள் நினைக்கி காலையில் இதை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் செய்யும் பொழுது முழு மனசும் உங்கள்கிட்ட இந்த தெய்வத்துக்கிட்டே, மகாலட்சுமி அம்மன், எந்த அம்மனை வேணால், காமாட்சி அம்மனை கூட நினைங்க. காமாட்சி அம்மன் கிட்ட ஆதிசங்கரர் எழுதிய அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு செல்வ நிலை அடைவோம், நம்ம செல்வம் பணம் நமக்கு அருளும். அந்த மாதிரி மகாமேரு எந்த கோயிலெல்லாம் இருக்குதோ அந்த கோவிலையும் அதே மாதிரி, அந்த மாதிரி விஷயம், அந்த அம்மாவை நினச்சி கூட நீங்கள் இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமையில். அதுவும் முதல் வெள்ளியாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூழ், கொஞ்சம் ரொம்ப வேண்டாம், ஒரு அளவுக்கு ஒரு மூணு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு, இல்லைனா கோவிலில் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் கொஞ்சமாக கூழ், சின்ன சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வாங்கிக்கோங்க, அந்த கூழ் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, ரொம்ப நல்லது நடக்குங்க. கூழ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது அந்த கூழை குடிக்கிற மனசு தெய்வம், நம்மளுக்கு தெய்வம் மாதிரி நம்மளுக்கு அருள் கிடைக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது இப்போ நான் அந்த துணியில் என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு மஞ்சளும் குங்குமம் வச்சுட்டேன், அது கூட வந்து ஒரு படிகாரம். இந்த படிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்தது.
இந்த படிகாரத்தை வச்சு இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த படிகாரத்தை நம்ம நிலைவாசலில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலைவாசலில் படிகாரத்தை தனியாகவே கருப்பு கயிறில் கட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம படிகாரத்து கூட இன்னொரு விஷயம், இது என்னென்னா வசம்பு. வசம்புன்னு சொல்லிட்டு இரவு நேரமாக இருந்தால் பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையிலே போய் புதுசாக படிகாரமும் வசம்பும் வாங்கிட்டு வந்து கூட நாளைக்கு இதை நீங்கள் செய்யலாம். படிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. எப்பேற்பட்ட கெட்டது உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அது உள்வாங்கிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு சக்தியை அந்த வாசப்படியில் நிலைவாசலில் பரவ விட்டுக்கிட்டே இருக்கும். படிகாரமும் அதே மாதிரி வசம்புக்கு அந்த ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த மூணு பொருளும், அடுத்தது என்னென்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரமும் இது சேர்ந்து மூணு சேர்ற இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஒரு ஐஸ்வர்யம். இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன், மஞ்சள் துணியில் கட்ட போகிறோம், அடுத்தது படிகாரம் வச்சுருக்கிறோம், ஒரு வசம்பு வச்சுக்கிறோம், பச்சை கற்பூரம் வச்சுக்கிறோம், இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு மங்களகரத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருட்கள் இல்லைங்களா. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள், நம்ம எல்லா விஷயமுமே செய்வோம், எந்த தவறும் வேணும். இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பெருசாக செலவு பண்ணிட போகிறோம், நிறைய பேர் அதுக்கு செலவு பண்ண இதுக்கு செலவு பண்ண எனக்கு எதுவுமே நடக்கலைன்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த ஒரு சில பேர் இந்த தாயத்து வாங்கி வைக்கிறது, சக்கரம் ஸ்ரீ சக்கரம் வாங்கினு வந்து கூட நீங்கள் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். அந்த மாதிரி இந்த விஷயங்களில் இது ஒரு சுலபமான முறை. இதை நீங்கள் நம்பிக்கையோடு, இந்த படிகாரத்தை நம்பிக்கையோட கையில் தொடும் பொழுதே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த வசம்பை தொடும் பொழுதே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது எல்லாமே பச்சை கருப்புறம் தொட்டுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம வீட்டில் பணம் காசு பெருக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வாரா கடன் வந்து சேரும், நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணம் தேங்கி இருக்குதுன்னா அந்த பணம் வந்து சேரும். இதை என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் இதை நம்ம கட்டணுன்றது, காலையில் சுக்கிரன் ஓரை சொல்லியிருக்கலாம், வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஓரை 6-7, இல்லை நீங்கள் மாலை நேரத்தில் கட்டலாமானா, எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று சொல்கிறேன், இது பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஆடி வெள்ளியில் இதை நம்ம நிலைவாசலில் கட்டும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் பணப்பிரச்சனை அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம், மங்களகரமாக ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுவோம். நிலைவாசலை எங்கேம்மா கட்டலாம், நம்ம வீட்டு வாசல் வீட்டை தாண்டி உள்ளே காலை வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாசலில் கட்டணும். வெளியில் கட்டினாலும் சரி, உள்ளே கட்டினாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு கட்ட வசதிப்படுதோ அந்த இடத்துல, ஆனால் நிலைவாசலில் இதை கட்டணும், அவ்வளோதான். இதை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து போகும். உங்களுக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும், பணம் வந்து கொண்டே இருக்கும். திடீர்னு நம்ம உழைக்காமல் இருந்தால் பணம் வந்துருமான்னு நினைக்காதீங்க. செய்யும் தொழிலே தெய்வம், செஞ்சுக்கிட்டே இருக்க வேலை செஞ்சுக்கிட்டே அந்த மூணு, இதுக்கு இன்னொரு தடவை நான் எதுக்கு இதை காமிக்க அதை சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து நீங்கள் மூணு முடிச்சு போடணும். முடிச்சு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து முந்தானையில் முடிச்சு போட்டு நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த மூன்று முடிச்சு என்பது ரொம்ப ஐதீகமான ஒரு சம்பிரதியமான அந்த வார்த்தை வாயில் வரல, அந்த ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. அந்த மூன்று முடிச்சு என்பது அதை நீங்கள் செஞ்சு, நீங்கள் இந்த மூணு முடிச்சை போட்டு தான் இந்த நீட்டாக ஒரு நூல் காட்டுறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட்டணுன்றதுக்காக தான் இதை இன்னொருத்தரும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இதை காட்டுறேன். இதை நீங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், பணம் பெருகி என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.